பாசிட்டிவ்ல ரொம்பவே பிரபலமானவங்க தான் அனந்தாங்க நிசா. அவங்களுக்கு இப்ப ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தையோட பேரும் என்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. விஜய் டிவில கலக்க போவது யாரு அப்படின்ற நிகழ்ச்சியின் மூலியமா போட்டியாளர் அறிமுகமானங்க அனந்தாங்க நிசா. அதை தொடர்ந்து காமெடி நடிகை அப்படின்ற ஒரு பெரிய அவதாரம் எடுத்து இன்னும் நிறைய பேரை சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்ப விஜய் டிவில ஆங்கரா ஒரு சில ஷோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ரொம்பவே முக்கியமானது குக்வித் கோமாளி. இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்துல ரெண்டாவதா கன்சீவா இருந்தாங்க. இதை சாக்கா வச்சுக்கிட்டு லீவ் எல்லாம் போடாம எப்படியாவது நமக்கு கிடைச்ச இடத்த விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குக்வித் கோமாளில ரொம்பவே சூப்பரா ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். கடைசி மாசம் வரைக்கும் அவங்க வந்துட்டு ரொம்பவே முயற்சி பண்ணி ஆங்கரிங் பண்ணாங்க. எல்லாருமே நல்லா சிரிக்கவும் வச்சாங்க. அதை தொடர்ந்து இவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்றத தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ரொம்பவே சந்தோஷமா வெளிப்படுத்திருக்காங்க. அவருடைய பேரையும் இப்ப சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம், எனக்கு பெண் குழந்தை பிறந்துச்சு. பாப்பாவுடைய பேர் வந்துட்டு சஃபாரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம். எல்லாருடைய பிளெஸிங்ஸும் கண்டிப்பா எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. தன்னுடைய நகைச்சுவை பேச்சாற்றலால பல மேடைகளையும் கலகிட்டு வந்திருக்க நிசா, அவங்களுக்கு இப்ப ரெண்டாவதா பெண் குழந்தை பிறந்திருக்கிறது ரசிகர்களுக்கும் சந்தோஷமா இருக்கு. அவங்களுக்கு வாழ்த்துக்கள் பயங்கரமா சொல்லி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களை போலவே நீங்களும் நிசாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னா எங்க கமெண்ட் பாக்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க.